ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. அரங்க டிவி சார்பாக நான் மேனகா. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கோங்க. ஐயாவை பார்க்க வார வாரமும் சரி தினசரியும் சரி நிறைய அன்பர்கள் வந்துட்டு இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமையான இன்னைக்கு குருநாதரை பார்க்க ஒரு அன்பர் வந்திருக்காங்க. அவர்களோட சிறிய அறிமுகத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வாங்க. வணக்கங்கய்யா. வணக்கம். உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கய்யா. நான் மணிகண்டன், சேலத்துலேருந்து வரேன். சரிங்கய்யா. நீங்கள் வந்து ஓங்காரக்குடியில் இருக்க எப்பயிலிருந்து வந்துட்டு இருக்கீங்க? யார் மூலயமா வந்துட்டு இருக்கீங்க ஐயா? நம்ம நண்பர்கள் ஏற்கனவே அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆ சரிங்கய்யா. மேச்சேரியில் அவங்க மூலயமா அதை ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன், இது ரெண்டாவது டைம். சரிங்கய்யா. நீங்களும் அந்த அன்னதானம் மருட்கன்சிலெலாம் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? சேவை பண்ணுவோம். சரிங்க. அதை வாங்குற மக்கள் வந்து எப்படி பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாங்க? ஓங்காரக்குடியில் பற்றியும் சரி, ஓங்காரக்குடியில் ஆசான் பற்றியும் சரி, அன்னதானம் வாங்குற மக்கள்லாம் எப்படி பார்க்குறாங்கய்யா? அவங்கெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. சரிங்கய்யா. பெரும்பாலும் எல்லாம் ஏழை மக்களுக்கு தான் கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஆமாங்க. சரிங்கய்யா. நம்ம அது ஆர்வமாக தான், நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் போகிறோம். ம், சரிங்கய்யா. சரிங்க. நீங்கள் வந்து ஓங்காரக்குடியில் வரதை உங்களுக்கு எப்படி இருக்குங்கய்யா? உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் மாற்றம் இருக்கா, இல்லை தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எப்படி இருக்குங்கய்யா? நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய ஈடுபாடு இல்லை. சரிங்க. ஐயா வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு எனக்கு இப்போ தான் எல்லாம் தெரியுது. என்னென்ன உணர்ந்தீங்க ஐயா? முன்னெல்லாம் வேலை செய்வேன், கஷ்டப்படுவேன், பலன் இருக்காது, தினசரி கூலி தான் கிடைக்கும். இப்போ இவர் வந்து வணங்கிட்டு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ அந்த மூணு மாதம் அளவில் நல்லாயிருக்கு. அப்புறம் இப்போ கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சு வேலையில், அதனால ஐயா பாட்டு போகலாமே இப்போ வந்துருக்குறேன். சரிங்கய்யா. நீங்கள் வந்து வெளியில் நிறைய இடத்துக்கு போயிருப்பீங்க. சரி, ஓங்காரக்குடியில் இங்கே வரத்துக்கும் வெளியில் போகிறதுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம், எப்படிலாம் இருக்குங்க? இங்கே வரது உங்களுக்கு எப்படி இருக்குங்க ஓங்காரக்குடியில் வரத்துக்கு? அது எப்படின்லாம் சொல்லத்தில சந்தோஷமா இருக்குது. சரிங்க. இதுக்கு முன்னே போயிருக்கிறேன் எங்கவோ, ஐயாவை பார்க்குற மாதிரி மனநிறைவு வரைங்க வரல. சரிங்க. நீங்கள் வந்து உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் சொல்லியிருக்கீங்களா ஓங்காரக்குடியில் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் சொல்லியிருக்கீங்களா? அவங்க எப்படி சொல்லி நினைக்கிறாங்க? சொல்லியிருக்கிறோம், வர சொல்லியிருக்கிறோம். ஒருத்தனை இப்போ டைம் இல்லைன்னு இருக்கிறாங்க. சரிங்க. அந்த டைம் வரும்போது ஃபேமிலியாக கூப்பிட்டு வரலான்னு பார்க்குறோம். சரிங்க. வேறு ஏதாச்சும் அனுபவம் ஏதாச்சும் இருக்குங்களா உங்களுக்கு நேயர்களோட ஷேர் பண்ணுறதுக்கு? வாங்க, எல்லாம் முடிஞ்சிருக்கலாம். ஐயா வந்து பாருங்க, நம்பிக்கையை நம்பியே வாங்க. சரிங்க. நல்லதே நடக்கும். சரிங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் மென்மேலும் நல்லதே நடக்கணும்னு நாங்களும் உங்காரக்கூடிய ஆசனை பூஜித்து கேட்டுக்கிறோங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க.